வணக்கம். தேர்தலில் தான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்லலாம், ஆனால் யாரையும் கடத்தக்கூடாது, மிரட்டக்கூடாது, விரட்டக்கூடாது என்பதனை வரம்பை மீறி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளரை கடத்தி அவரை மிரட்டி தொழில் செய்ய முடியாது, உன்னை கொலை செய்து விடுவேன் என்று ஒரு அச்சுறுத்தலை உருவாக்கிய திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் நேரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவமாக இணையத்தில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. நடந்தது என்ன என்பதை பற்றி தான் விவரிக்க இருக்கின்றது இன்றைய காணொளி. வேலூர் மாவட்டத்தினுடைய 24வது மாநகராட்சியினுடைய வேட்பாளரா பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக நிறுத்தப்பட்டவர் தான் பரசுராமன். இந்த பரசுராமன் பார்த்தோம் அப்படின்னாக்க தேர்தலினுடைய மிகச்சிறந்த களப்பணியில் ஈடுபட்டு இருக்கக்குள்ள எங்க தன்னை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் வந்து தோல்வி உற வச்சிருவாருன்னு சொல்லிட்டு திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கும்பல் என்ன பண்ணுது அப்படின்னாக்க பரசுராமன் அவர்களை கடத்த திட்டமிடுகின்றது. தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான திட்டத்தை வகுத்து வியூகமாக அமைச்சா பரவாயில்ல, ஆனால் தேர்தலில் நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக அவரை கடத்தி மிரட்ட வேண்டும் என்கிற ஒரு சூழலை உருவாக்கி பரசுராமன் அவர்களை கடத்துவதற்காக ஒரு திட்டம் தீட்டப்பட்டு அந்த திட்டத்தின் அடிப்படையிலே செயலை அரங்கேற்றி பரசுராமனை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குண்டர்கள் அடங்கிய மாவட்ட செயலாளர்கள் கும்பல் கடத்துகின்றது. கடத்துறதோடு மட்டுமல்லாமல் கடத்தி அவங்களுடைய கஸ்டடியில் வச்சு இந்த மாதிரி நீ தேர்தலில் வாபஸ் வாங்கிக்கணும், நீ வேட்பாளராக நிற்கக்கூடாது, நின்ன அப்படின்னா உனக்கு ஆபத்து, உன நாங்கள் எந்த தொழிலும் செய்ய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக அவருக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்க ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் தேர்தலை சந்திக்கலாம் என்கிற ஒரு அடிப்படை கோட்பாட்டையும் கடந்து இது போன்ற குண்டர்களினுடைய செயலால் அவர்களினுடைய வேட்பாளர்களினுடைய உயிருக்கும் உடமைக்கும் மிகப்பெரிய ஆபத்து இருக்கின்றது. ஒரு போட்டியாளர் இருக்கிறார் அப்படின்னாக்க ஓன் நீ செய்யக்கூடிய நல்லதை சொல்லு, அவர் செய்யக்கூடிய நல்லதை அவர் சொல்ல போகிறாரு. யாரை மக்கள் தேர்ந்தெடுக்கின்றார்களோ அவர்கள் வெற்றியாளர்களாக திகழப் போகிறாங்க. ஆனால் இவர்கள் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக திட்டம் திட்டி கிட்டத்தட்ட ஒரு கிரைம் லெவல் வேறு மாதிரியான கிரைம் இது அவரை கடத்திருக்கிறாங்க. கடத்தி நீ நிற்கவே கூடாதுன்னு பகிரங்கமாக மிரட்டியிருக்காங்க. இவர் என்ன சொல்லியிருக்கிறார், இல்லை அது எப்படி நீங்கள் என்ன மிரட்டலாம் என்ன நீங்கள் கடத்திட்டு வந்துட்டீங்கன்னா என் கட்சிக்காரங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னதுக்கு உன்னை நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், அப்புறம் வரதை நாங்கள் பார்த்துப்போம், நாங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறோம், நாங்கள் முதலமைச்சர் பக்கம் இருக்கிறோம், எங்களுக்கு என்ன வேணாலும் நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அகந்தையில் மமதையில் பேசக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்களை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய எச்சரிக்கை பதிவையும் அந்த திமுகவினுடைய மாவட்ட செயலாளராகிய குண்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு பதிவையும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலும் செய்தித்தாள்களிலும் பதிவேற்றம் செய்துள்ளார்கள். இதை ஒரு பக்கம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேட்பாளர் நிற்கிறார் அப்படின்னா அந்த வேட்பாளரினுடைய உயிருக்கே உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிறதாங்க நம்மளால் பார்க்க முடியுது. இன்னொரு ஜனநாயகத்தின் முறையில் உன்னால் முடிஞ்சா நீ வெற்றி பெற்றுட்டு போ, அவரால் முடிஞ்சால் அவர் வெற்றி பெற்றுட்டு போக போகிறாரு, அதை விடுத்து திட்டம் தீட்டி அவரை கடத்தி அவரை மிரட்டி அவரை விரட்டி ஏன் இந்த அளவுக்கு ஒரு எண்ணத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரும் சூழலாக இருக்குது. ஒரு இப்போ வேட்பாளரை வந்து நீங்கள் கடத்துறீங்க அப்படின்னாக்க அப்போ இந்த ஜனநாயக நாட்டில் யாருக்குமே வந்து பாதுகாப்பும் அவர்களினுடைய உயிருக்கும் உத்தரவாதம் கிடையாதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் பாமகவோ பிற கட்சிகளோ இவர்களை எதிர்த்து நிற்கக்கூடாதா, ஏன் இந்த இடத்துல இந்த கேள்வி வருது அப்படின்னாக்க இந்த சம்பவத்தை தழுவி இன்னொரு சம்பவம் வேளச்சேரியில் நடந்திருக்கு. வேளச்சேரியில் இருக்கக்கூடிய மொத்தம் 8 வார்டு, இந்த 8 வார்டில் 60% வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த 8 வார்டில் 1 வார்டு கூட திமுகவின் சார்பாக வன்னியர்களுக்கு கொடுக்கல. அங்கே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சதவீதத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க தவிர்த்து பெரும்பான்மையாக 60% வாழக்கூடிய அங்கே வன்னியர்களுக்கு ஒரு சீட்டில் கூட திமுக இடம் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வன்மம் கொண்ட செயலாக தான் இருக்குது. ஒரு பக்கம் மாவட்ட செயலர்களை விட்டு வேட்பாளர்களை கடத்துறது, இன்னொரு பக்கம் வன்னியர்களுக்கு 60% பெரும்பான்மையாக வாழக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வன்னிய சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு சீட்டு கொடுக்காம
அங்கே குறைவா மைனாரிட்டியில் இருக்கக்கூடிய சமூகத்துக்கு சீட்டை கொடுத்து வன்னியர்களை வஞ்சிக்கின்றது. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, வன்னியர்களை ஏதாவது ஒரு திட்டம் திட்டியோ அல்லது எதுலையாவது புறந்தில்லையோ அவர்களை ஒழித்து கட்ட வேண்டும், அழித்தொழிக்க வேண்டும் என்றுதான் இவர்களினுடைய செயல்பாடு இருக்குது. ஆனால் இதை புரிந்து கொள்ளாத, தெரிந்து கொள்ளாத, அறிந்து கொள்ளாத திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் தான் குடும்பத்திற்கும் சேர்த்துதான், தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்துதான் திரு ராமதாஸ் அவர்கள் போராடுகின்றார்கள் என்பதை மறந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஐக்கியமாகி தங்களை கொத்தடிமைகளாக வைத்து கொண்டு ஐயாவையும் விமர்சிக்கின்றார்கள் என்றால் அவர்கள் கண்கள் அல்லாத குருடர்கள்தான். ஒரு பக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய இந்த இனத்தின் மீதான போர் நடக்குது, இந்த இனத்தினுடைய வரலாற்றை அழிக்கவும், இந்த இனத்தின் சார்பாக இருக்கக்கூடிய அடையாளங்களை அழிக்கவும் திராவிட முன்னேற்ற கழகம் கங்கணம் கட்டி கொண்டு அலைந்து கொண்டிருக்கின்றது. இதை அறியாத திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் ஏன் இதுவரை அவர்கள் தங்களுடைய நிலையில் மாறாமல் இருக்கின்றார்கள் என்பதை தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்றால், அவர்களுக்கு ஏதோ ஒரு சும்மா இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு சூழல். ஆனால் இந்த திமுகவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், வன்னியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களா என்றால் நிச்சயமாக கிடையாது. இதுவே வேற ஒரு அரசியல் கட்சியினுடைய வேட்பாளரை கடத்தியிருந்தால் இந்நேரம் தேர்தல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும், பெரிய பெரிய கைது நடவடிக்கைகள் நடந்திருக்கும், ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்திருக்கும். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னிய சமூகத்தை சார்ந்தவர்கள் கடத்தப்பட்டாலோ அல்லது கொலைவெறி தாக்குதல்களுக்கு உட்படுத்தப்பட்டாலோ அல்லது அவர்கள் பாதிக்கப்பட்டாலோ அவர்களின் மீது இந்த ஊடகம் ஒருபோதும் கண்ணை காட்டுவதில்லையே என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய இன அழிப்புக்கு முதன்மை காரணமாக இருக்கின்றது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அவர்களினுடைய வேண்டுகோளுக்கிணங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளரை கடத்திய அந்த குண்டர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும், இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு முதலில் அவர்களினுடைய பாதுகாப்புக்கு உறுதி செய்திட வேண்டும், அவர்களினுடைய உடைமைக்கு உத்தரவாதம் செய்திட வேண்டும், திமுக வன்னியர்களின் மீதான அராஜகத்தை நிறுத்தி இனத்தினுடைய விடியலுக்காகவும் இனத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் கீழ் ஒன்றிணைய வன்னியர்கள் முன்வர வேண்டும் என்பதுதான் இன்றைய காலத்தின் தவிர்க்க முடியாத கோரிக்கைகளாக, தவிர்க்க முடியாத கட்டத்திற்கு வன்னியர்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து தேர்தலில் வன்னியர்கள் பெரும்வாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும், பாமக 2026 நாட்டை ஆள வேண்டும் என்று வன்னியர் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினிடையே மிகவும் விமர்சையாக பேசப்பட்டு வருகின்றது. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.